இன்று காலை இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களை வன்மையாக கண்டிப்பதாகவும் உரிய குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க சகோதரர்கள் தங்களுடைய ஈஸ்டர் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது புனித தலங்களுக்குள் வைத்து அகோரமான முறையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். எனவே பொதுமக்களிடத்திலே மிக பொறுமை காக்குமாறும், இந்த துன்பத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற இன்று பல உயிர்கள் அளிக்கப்பட்டு வேதனை இருக்கின்றவருடைய சகோதரருடைய குடும்பத்தினருக்கு எங்களுடைய அனுதாபங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு தசாப்த சமாதானத்தின் பிறகு எங்களால் என்றுமே மறக்க முடியாத ஒரு கரி நாளாக இன்றைய நாள் இந்த நாட்டிலே பார்க்கப்படுகின்றது. இதனோடு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் தண்டிக்கப்பட வேண்டும், அதிக உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும். பிரதமர் உட்பட பாதுகாப்பு பதிலமைச்சர் அதே போல முப்படை தளபதிகளோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். காலையிலே இந்த சம்பவம் நடந்த கையோடு ஜனாதிபதியோடு தொலைபேசியிலே வெளிநாட்டுக்கு தொடர்பு கொண்டு பேசினோம். பிழையான பல சம்பவங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. எனவே உண்மைத்தன்மை கண்டறியப்பட்டு நமது நாட்டின் புலனாய்வுத்துறை எல்லா புலனாய்வு நடவடிக்கைகளையும் ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையான புலனாய்வு துறையுடைய அறிக்கை வரும் வரை, உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படும் வரை சட்டத்தை யாரும் கையில் எடுத்து விடாது.